ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு ஹனி தமிழ் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடம் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இந்த பாடத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பற்றியும் படத்தை பார்த்து ஊரின் பேரை சொல்கிற திறமையையும் ஒவ்வொரு வரலாற்று இடமும் ஒரு வரலாற்றை கொண்டுள்ளது என்பதையும் நம்ம தெளிவாக கற்றுக்க போகிறோம் இந்த பாடப்பகுதி பள்ளி சிறுவனான சந்தரவுக்கும் கடைக்காரருக்கும் இடையேயான உரையாடல் பகுதியாக அமைச்சிருக்கிறாங்க பள்ளி சிறுவனான சந்துரு தன்னுடைய செயல்திட்ட பணிகளுக்காக பட அட்டைகளையும் வண்ண எழுதுகோள்களையும் வாங்க எழுதுபொருள் விற்பனையகத்துக்கு போகிறான் அப்போ நடந்த தான் இந்த பாடப்பகுதியில் பாடப்பொருளாக தந்துருக்குறாங்க இப்போ வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் எழுதுபொருள் விற்பனையகத்துக்கு போன சந்துரு அங்கே இருக்கிற கடைக்காரரை பார்த்து மாமா வண்ண எழுதுகோள்கள் இருக்குதா அதாவது கலர் பென்சில் இருக்குதா அப்படின்னு கேட்டான் உடனே கடைக்காரர் இருக்குதுப்பா என்று சொன்னார் சந்துரு கடையை சுற்றி பார்த்தான் சுவரில் பல்வேறு வரைபட அட்டைகள் தூங்கி கொண்டிருப்பதையும் பார்த்தான் உடனே சந்துரு கடைக்காரரை பார்த்து மாமா இந்த வரைபடத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டான் அதுக்கு கடைக்காரர் இந்த வரைபடத்தில் தமிழ்நாட்டில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடங்களெல்லாம் இருக்குதுப்பா என்று சொன்னார் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களா அப்படின்னா என்ன என்று வினாக்களை கேட்டான் சந்துரு உடனே கடைக்காரர் பல ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட கட்டடங்கள் சிலைகள் மற்றும் பல கலை பொருட்கள் கொண்டுள்ள தான் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அரசாங்கமும் அவற்றை கவனமாக பாதுகாக்குது எனவே நம்மால் அவற்றை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள முடியுது அப்படின்னு சொன்னார் கடைக்காரர் உடனே சந்துரு ஒரு வரைபடத்தை காட்டி அதிலிருந்த கடற்கரை கோயில் பாண்டவர் ரதங்களை பற்றி பேச ஆரம்பித்தான் நான் என்னுடைய அப்பா அம்மாவோட கூட மகாபலிபுரத்துக்கு போயிருக்கிறேன் இந்த இடம் சென்னைக்கு அருகில் இருக்குது அப்படின்னு சொன்னான் அதுக்கு கடைக்காரர் ஆமப்பா அது நான்கு வகையான கட்டடக்கலையை கொண்டிருக்குது என்று சொன்னார் அதுக்கு சந்துரு அப்படியா அவற்றை கட்டினது யார் என்று ஆச்சரியம் கலந்த வினாக்களை கேட்டான் அதுக்கு கடைக்காரர் பல்லவர்கள் அதனை கட்டினாங்க என்று விடை தந்தார் எங்கள் அம்மா எங்கிட்ட அங்குள்ள பல்வேறு நினைவு சின்னங்கள் ஒரே கல்லில் கட்டப்பட்டிருக்குது என்று சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னான் அதுக்கு கடைக்காரர் ஆமாப்பா நீ சொல்கிறது ரொம்ப சரி என்று சந்திரவை பார்த்து சிரித்தார் உடனே கடைக்காரரும் சந்துரு பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் கடற்கரை கோயில்னு ஏன் சொல்கிறாங்க என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் அதற்கு சந்துரு தெரியலையே மாமா என்று விடை தந்தான் உடனே கடைக்காரர் அதுக்கான பதிலையும் தர ஆரம்பித்தார் அது வங்காள விரிகுடாவை நோக்கி கடற்கரையில் இருக்கிறதுனால தான் அதை கடற்கரை கோயிலுன்னு சொல்கிறாங்க என்றான் உடனே மகிழ்ச்சி கலந்த முகத்தோடு ஓ அப்படியா என்று கடைக்காரன் விடையை ஆமோதித்தான் சந்துரு உங்களுக்கு தெரியுமா மகாபலிபுரத்தில் இருக்கிற கோயில்கள் மூன்று தலைமுறை பல்லவ மன்னர்களாக கட்டப்பட்டுச்சு இவ்வகை கோயில்களை கட்டுவதற்கு ஏறக்குறைய இரநூறு ஆண்டுகள் ஆகின மறுபடியும் சந்துரு இன்னொரு படத்தை சுட்டி காட்டினான் அதில் புனித ஜார்ஜ் கோட்டையும் அருங்காட்சியகமும் இருந்துச்சு சந்துரு கடைக்காரர்கிட்ட புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குது மாமா என்று கேட்டான் அதுக்கு கடைக்காரர் தாப்பா இருக்குது இது ஆங்கிலேயர்களால் முதன் முதலாக இந்தியாவில் கட்டப்பட்ட கோட்டை அப்படின்னு சொன்னார் உடனே சந்திரு அதுக்கு மாமா இந்த கோட்டையில் என்னெல்லாம் இருக்குது என்று கேட்டான் அதுக்கு கடைக்காரர் அருங்காட்சியகமும் அதாவது மியூசியமும் தேவ ஆலயமும் கோட்டையில் இருக்குது தமிழக அரசின் தலைமை செயலகமும் கோட்டைக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் மாமா எனக்கு அருங்காட்சியகம் செல்ல மிகவும் பிடிக்கும் நான் நிச்சயமாக கோட்டையும் சென்று பார்ப்பேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு கடைக்காரர் கட்டாயம் நீ போய் பார்த்து வாப்பா அப்படின்னு சொன்னார் சந்திரு இப்படிப்பட்ட கேள்வி கேட்கறதுனால கடைக்காரருக்கும் ஒரே ஆச்சரியமாக போச்சு உடனே கடைக்காரர் இன்னொரு படத்தை சுட்டி காட்டி இது என்னென்னு பார்ப்பா அப்படின்னு சொன்னார் அந்த படத்தில் திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் இருந்துச்சு கடைக்காரர் சந்துரு பார்த்து தம்பி இந்த படத்தை பாருப்பா இது யாருடைய உருவச்சிலை அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் உடனே சந்துரு இது திருவள்ளுவருடைய உருவச்சிலை அவர்தான் சிறப்புமிக்க திருக்குறளை ஏற்றினார் அப்படின்னு சொன்னான் உடனே கடைக்காரர் ஆமாப்பா சரியாக சொல்லிட்டியே என்றார் உடனே சந்துரு இந்த சிலை எங்கே மாமா இருக்குது என்று கேட்டார் கடைக்காரர் இது கன்னியாகுமரியிலும் இருக்குது இந்த சிலை மிக உயரமாக இருக்குதே அப்படின்னு கேட்டான் சந்துரு ஆமாப்பா இது நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரம் கொண்டது இது உனக்கு எதை நினைவுப்படுத்துது அப்படின்னு கேட்டார் கடைக்காரர் உடனே சந்திரு திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களை கொண்டிருக்கிறது என்பதை என்பது தான் எனக்கு நினைவுபடுத்துது என்று சொன்னான் கடைக்காரரும் ரொம்ப சரியாக சொன்னப்பா இந்த சிலையின் உயரம் திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சிக்கிறாங்க அதாவது நூற்றி முப்பது மூணு அடி உயரம் கொண்டது இந்த சிலை அப்படின்னு சொல்லி முடித்தார் அந்த சிலையை ஆச்சரியத்தோடு பார்த்த சந்துரு இந்த சிலையை சுற்றியுள்ள கடலின் பேர் என்னமாமா என்று கேட்டார் அதற்கு அந்த கடைக்காரர் இந்த சிலை அமைஞ்சுள்ள பாறைய அரபிக் கடல் இந்திய பெருங்கடல் பங்காள உருகிடா ஆகிய மூன்று நீர்பரப்புகள் சூழ்ந்திருக்குது ஆ இந்த சிலை ரொம்ப கம்பீரமாக இருக்குது மாமா என்று சொன்னான் சந்துரு ஓகே குட்டீஸ் இந்த பாடப்பகுதியிலிருந்து வரலாற்று சிறப்புமிக்க இடங்களான கடற்கரை கோயிலை பற்றியும் பாண்டவர் ரதங்களை பற்றியும் புனித ஜார்ஜ் கோட்டையை பற்றியும் அருங்காட்சியகத்தை பற்றியும் திருவள்ளுவர் உருவ சிலையை பற்றியும் விவேகானந்தர் பாறையை பற்றியும் நம்ம தெளிவாக கற்றுக்கிட்டோம் இல்லையா மீதம் இருக்கிற இரண்டாவது பாகத்தில் தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றியும் நந்தி சிலையை பற்றியும் செஞ்சி கோட்டையை பற்றியும் நாம் கற்றுக்கலாம் மீண்டும் இன்னொரு புதிய பாடத்தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் இத்துடன் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் பாய்